வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புறநூலிலிருந்து மூன்றாம் பத்திலிருந்து நான்காவது பாடலை பார்க்க போகிறோம். அதாவது 24வது பாடல், இது 24வது பாடலை பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற பாடல் பல்யானை செல்களுக்குட்டுவன் அப்படிங்கிற அரசரை பற்றி பாலை கௌதமனார் என்ற புலவர் பாடியது. ஏற்கனவே இதில் நம்ம அந்த மூன்றாம் பத்தில் மூன்று பாடல்களை பார்த்துருக்குறோம். 21வது பாடல், 22வது பாடல், 23வது பாடலை பார்த்துருக்குறோம். இப்போ நாம் பார்க்க போகிறது 24வது பாடல். இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, பதிற்றுப்பத்து முழுக்க முழுக்கவே சேர அரசர்களை பற்றி பாடப்பட்ட நூல் அப்படிங்கிறதையும் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போது நாம் பார்க்க போகிற இந்த மூன்றாம் பத்தில் இருக்கக்கூடிய 4வது பாடல், அதாவது 24வது பாடல், பல்யானை செல்களு குட்டுவனை பற்றி பாலை கௌதமனார் பாடிய பாடல். நாம் அந்த அதில் எந்த பகுதி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீர்சால் வெள்ளி என்ற தலைப்பில் அமைந்த ஒரு பாடல். இதுதான் 24வது பாடலாக இருக்கிறது. இந்த சீர்சால் வெள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன்னு சொல்லி ஒரு நட்சத்திரம் சொல்லுவோம், அந்த சுக்கிரனை தான் வெள்ளி அப்படிங்கிற பேரில் சொல்லுவோம். அது வந்து ஒரு கோள். அப்போது அது மாதிரியான ஒரு வார்த்தை இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வார்த்தையை தான் இந்த பாடலுக்குரிய தலைப்பாக புலவர் பெருமக்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, நெடுவையின் ஒளிரும் மின்னு பறந்தாங்கு, புலி உரை கழிந்த புலவாய் எகம் என்பதாக தொடங்கி 30 வரிகள் கொண்டதாக இந்த பாட்டு இருக்குது. இப்போது இந்த பாடலில் அந்த அரசனை பற்றி, அந்த பல்யானை செல்களுக்குட்டவன் அப்படிங்கிற அரசனை பற்றி பாலை கௌதமனார் என்ன பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, அந்த அரசனுடைய பெருமை, அவனுடைய கொடை சிறப்பு, இதையெல்லாம் வாழ்த்தக்கூடிய வகையில் பாடியிருக்கிறார். இப்போ பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த குட்டுவ மன்னன் இருக்கார் இல்லையா, அப்போ அவருடைய வீரர்களை பற்றி முதல்ல சொல்கிறார். அந்த வீரர்கள் கையில் எப்போவுமே தன்னுடைய வழக்கையில் வாள் ஏந்தி இருப்பார்களாம். கூர்மையான வாள் அப்படிங்கிற அந்த ஆயுதத்தை வச்சுருப்பாங்க. அந்த ஆயுதம், அந்த வாளாகிய ஆயுதம் எப்படி இருக்குது அப்படின்னா, வானத்தில் அப்படியே மின்னல் வரும் இல்லையா, அந்த மின்னல் அப்படியே அந்த பளிச்சுன்னு அந்த ஒளிவிடும் இல்லையா, அந்த மாதிரி இந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்களாம், புலித்தோளில் உரை வைத்திருக்கிறார்கள். கூர்மையான வாளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, புளியை கொண்டு அதனுடைய தோல்லையே கவர் மாதிரி செஞ்சு அதில் வச்சுருக்காங்க. அந்த அந்த புளித்தோல் உரையிலிருந்து அந்த வாளை எடுத்து வழக்கையில் உயர்த்தி இருப்பார்களா. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வானத்தில் அந்த மின்னல் எப்படி பளிச்சுன்னு இருக்குதோ அந்த மாதிரி ஒளி பொருந்தியதாக இந்த குட்டுவ மன்னனுடைய படை வீரர்கள் கையில் இருக்கக்கூடிய வாள் ரொம்பவுமே கூர்மையாக இருக்கிறது, ஒளி பொருந்தியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பல அரசர்களுடைய அந்த எதிரி அரசர்களுடைய நாட்டுக்கு போவாங்க. அவங்களுடைய அந்த முன்னணி படை கொண்ட அந்த வீரர்கள், அந்த தூசிப்படைன்னு சொல்லுவாங்க. இந்த தூசிப்படை யாருக்குரியது அப்படின்னா, இந்த குட்டுவ மன்னனுக்கு உரியது. அப்படிப்பட்ட இந்த வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் வாளை எடுத்துகிட்டு எதிரி நாட்டுக்கு போவாங்க. அங்கே போய் ஜெயிச்சுட்டு வருவாங்களாம். அப்படிப்பட்ட தூசிப்படையை வைத்திருக்கக்கூடிய பெரிய படைக்கு தலைவனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அப்போது இந்த மன்னனுக்கு அந்த வெற்றி எப்படி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இந்த வீரர்கள் மூலமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த வீரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய குட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு வேதம் ஓதுதல், அப்புறம் வேதத்தை ஓத வைக்கிறது, வேள்வி செய்கிறது, வேள்வியை செய்ய தூண்டுறது, ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்கறது, கொடுக்கறத வாங்கிக்கிறது, இப்படி ஆறு தொழிலையும் செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னா அந்தணர்கள். அந்த அந்தணர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி இந்த உலகத்தை நடத்தக்கூடியவனாக இந்த மன்னன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புலவர்கள் எல்லாருமே உன்னை புகழ்ந்து பாடுவாங்க, அப்படிப்பட்ட சிறப்புடையவன். அப்போது புலவர் பாடக்கூடிய புகழை தவிர பிற புகழை விரும்பாத சிறப்புடையவன் அப்படின்னு சொல்லி இந்த குட்டுவனை வாழ்த்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குட்டுவ மன்னன் பார்த்தீங்கன்னா, அந்த திருந்திய மொழிகளை தன்னுடைய மனைவியாக வைத்திருக்கிறான். அப்போ அந்த மொழியும் அவனுக்கு ஒரு மனைவி மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருந்திய மொழிகளையும் திருத்தமாக இருக்கக்கூடிய அணிகலன்களையும் அணிந்த பெண்ணின் கணவனே அப்படின்னு அந்த மொழியையும் இவனுக்கு ஒரு மனைவியாக்கி சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னனுடைய வீரர்கள் எப்படிப்பட்ட சிறப்புடையவர்கள் அப்படின்னு பார்த்தா, கையில் வில்லு வச்சுருப்பாங்களாம். அந்த வில்லிலிருந்து அம்பு போயிட்டே இருக்குமா, அதாவது அவங்க அந்த கொஞ்சம் நேரம் கூட அந்த வில்லுக்கு வந்து ஓய்வே இருக்காது, அம்பு அப்படியே தொடர்ச்சியாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வீரர்களை வைத்திருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லாமல் அளவிட முடியாத படை வீடு இருக்கிறது,
அதான் அந்த மன்னன் வந்து போர்க்களத்தில் படைவீடுன்னு சொல்லுவாங்க, அந்த பாசறைன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு பாசறையில் இருக்கக்கூடியவனே அப்படிங்கிற மாதிரியான சிறப்புகளையும் இதில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை காக்கக்கூடியது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்தும் தான். ஆனால் இந்த ஐந்தை கூட அளந்தரலாமா? ஆனால் உன்னுடைய பெருமை மட்டும் அளவிட முடியாத நிலையில் இருக்கிறது, உன்னுடைய செல்வ செழிப்பு ரொம்ப பெரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை கூட அளந்தரலாம், ஆனால் உன்னுடைய பெருமையை மட்டும் என்ன பண்ண முடியாது, அளவிட முடியாது. அதே மாதிரி உன்னுடைய செல்வாக்கு, உன்னுடைய செல்வ செழிப்பு இதை நாங்கள் பார்த்தோம், அளவிட முடியாத அளவுக்கு சிறப்புடையதாக இருக்கிறதையும் நாங்கள் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சாப்பிட வர்றாங்களோ அவங்களுக்கு இடைவிடாமல் சாப்பாடு சுட சுட கொடுத்துக்கிட்டே இருப்பாரா இந்த மன்னன். அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாடு தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த உலக்கையில் இந்த நெல் உள்ளிட்ட தானியங்களை போட்டு குத்துவாங்க. அப்போ அந்த உரலில் போட்டு உலக்கையை வச்சு குத்துவாங்க. இப்போ இடைவிடாமல் அந்த சாப்பிட்றவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் அந்த உலக்கையில் இருக்கக்கூடிய பூன் அந்த கைப்பிடி மாதிரி இருக்கிறதா தேஞ்சு போச்சான். அந்த அளவுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு சுட சுட போடக்கூடிய ஒரு இயல்புடைய மன்னனாக இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு மிடா, ஒரு மொடா மாதிரி வச்சுருக்கிறாங்க, அதில் கறி இருக்கும், சிவந்து போயிருக்கூடிய அந்த இறைச்சிகள் இருக்கும், அதையும் எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தவங்களுக்கு வயிறார அந்த இறைச்சிகளையும் அவங்க அந்த சாப்பாடையும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சீர்சால் வெள்ளிங்கிற அந்த தலைப்புக்கான பொருள் நமக்கு தெரியுது. அந்த சீர்சால் வெள்ளி என்பது சிறப்பு பொருந்திய வெள்ளியை குறிக்கக்கூடியது, அதாவது சுக்கிரன் நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அந்த சுக்கிரன் வந்து வடக்க தாழ்ந்து போச்சுன்னா மழை பெய்யும், வானத்தில் தெற்க போனால் மழை பெய்யாது அப்படிங்கிறது தமிழனுடைய ஒரு கண்டுபிடிப்பு. அப்போ அந்த செய்தி இந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, வானத்தில் அந்த வெள்ளி அப்படிங்கிற நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா அது மழைக்கு உதவும், நான்கு திசை பக்கங்கள்லையும் அந்த வளப்பக்கம் எழுந்து அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி மழை பெய்யாமல் போனாலுமே கூட உன்னுடைய நாட்டில் எப்போவுமே வளம் இல்லாமல் இருக்காது. கார்காலத்தில் மழை பெய்ய மறந்தாலுமே கூட உன்னுடைய நாட்டில் மட்டும் எப்போவுமே அந்த வளம் இருந்து கொண்டே இருக்கும். அத்தகைய வளமுடையது உன் நாடு, அந்த நாடு வளம் வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சுக்கிர நட்சத்திரம் வந்து மழைக்கு உதவக்கூடியது, அந்த அந்த அது வந்து மழை பெய்யும் அது இருந்ததுன்னா, ஒருவேளை அது இல்லாமல் போனாலுமே கூட உன்னுடைய நாடு வளமாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு சிறப்பு பொருந்தியவனாக நீ வந்து இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி அந்த பள்ளியானை செல்களுக்குட்டவன் அப்படிங்கிற மன்னனுடைய புகழை இந்த பாலை கோதுமனார் பாடியிருக்கிறார். அப்போது முதல்ல வீரர்களுடைய சிறப்பு, அவங்க எப்போவுமே கையில் வாள் வச்சுருப்பாங்க, அதை வச்சு எதிர்நாட்டையெல்லாம் ஜெயிச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மன்னன் அந்தணர்கள் பேச்சை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவன். அதுக்கப்புறம் அந்த ஐம்பூதங்களை கூட அளவிட்டுற முடியும், இந்த மன்னனுடைய புகழை அளவிட முடியாதுங்கிற செய்தி. அப்புறம் எல்லாத்துக்கும் உணவு வழங்கக்கூடிய செய்தி. அப்புறம் எல்லாத்துக்கும் பொண்ணும் பொருளும் கொடுக்கக்கூடிய செய்தி. எல்லாமே இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. நன்றி.